ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் காலியேஷு வித்மஹே சம்சன் வாசனஜி தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஜாதக பலன் பற்றி மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். எப்போவுமே திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டானவர். திடீர்னு தேசிய லெவலில் ப்ளஸ் அவங்களுடைய ஸ்டேட் அளவில் பயங்கர ப்ராப்ளமாக இருப்பார். திடீர்னு கொஞ்ச நாள் காணாமல் இருப்பார். திடீர்னு மறுபடியும் தேசிய அளவில் பிரபலமாக இருப்பார். இப்போ நம்ம நாட்டிலாம் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படியே ரெண்டு கட்சிகளுமே எப்போவுமே லைம்லைட்டில் இருக்கும். எப்போவுமே தேசிய அளவில் பேசப்படக்கூடிய கட்சியாக இருக்கும். எப்போவுமே சமபலமுள்ள ஆப்போசிட் பார்ட்டிகளாக மோதிக்குவாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் அது போல். ஆனால் ஆந்திரா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டு போல். திடீர்னு வருவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. திடீர்னு தேசிய அளவில் அவங்க வச்சே தான் சட்டம், அவங்க சொல்கிறவங்க தான் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்ற அளவுக்கு பெரிய அதிகாரமிக்க பொறுப்புக்கு வந்துடுவாங்க. அது ஒரு வித்தியாசமான அரசியல் தான் அது. ஓகே, இவருடைய ஜாதக பலன் பார்த்திங்கன்னா, இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியல் அரசாங்கத்துக்கு முதன்மை லக்னமாகிய சிம்ம லக்னம். லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா நட்போடு இருக்கார்னு அர்த்தம். செவ்வாய் பவனும் சூரிய பவனும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்ன்றதால் செவ்வாய் பவனுடைய இடத்துல சூரிய பவன் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேஷராசியில் சூரியன் உச்சத்தில் இருக்கார். மேஷராசியின் அதிபதி செவ்வாய் பவான் சூரிய பவனுக்கு சொந்த வீடாகிய சிம்மராசியில் இருக்கார். இவங்க பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் மேஷராசியில் செவ்வாய் பவன் ஆட்சி பலம் பெற்றதாகவும் சிம்மராசியில் சூரிய பவன் ஆட்சி பலம் பெற்றதாகவும் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் லக்னத்திலே சனீஸ்வர பவன் இருக்கிறதால திடீர் திடீர்னு சில உடல்நல பிரச்சனைகள்லாம் அவருக்கு வரும். திடீர் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார். என்ன சொல்லப்போனால், எனக்கு தெரிஞ்சு பாம்பு வெடித்து, அதாவது தீவிரவாதிகள் வச்ச அந்த பாம்பு வெடித்து சிதறி அந்த கார்க்குள்ளேருந்து ரத்த காயத்தோடு அவர் வெளியே வந்தது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, லக்னத்தில் இது மாதிரி சனி பகவான் பாவத்துவம் பெற்றிருக்கும் போது, அதாவது தனக்கு வேண்டாத பகை வீடாகி சிம்ம வீட்டில் இருக்கும்போது, இது மாதிரி உடல்நல ஆரோக்கிய குறைபாடு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது, உடலில் காயங்கள் ஏற்படுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்றத நம்ம கண்கூடாக உணர முடியுது. அதே போல் கேதுபோன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால சின்ன வயசில் கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தான். இவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் ரிச்சான ஃபேமிலாம் கிடையாது. கொஞ்சம் லோ மிடில் கிளாஸில் பிறந்தவர் தான். தன்னுடைய திறமையில தான் ஜெயிச்சிருக்காரு. ஏழாம் வீட்டில் குருபவன் இருக்கார். இந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் குருபவனம் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரார். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் இதே சிம்ம லக்னம், ஏழு தான் குரு. அதே போல் ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கும் இதே சிம்ம லக்னம், ஏழு தான் குரு. இவருக்கும் சிம்ம லக்னம், ஏழு தான் குரு. அதே போல் இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழில் அதிபர் அதானிஜிக்கும் இதே சிம்ம லக்னம், ஏழு குரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு ஏழு குரு இருக்கும்போது அளப்பரிய சந்தோஷங்களையும் உயர்ந்த பதவிகளையும் மிகப்பெரிய பிரபலத்தையும் தரார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் ஏழாம் வீட்டில் சுக்கரபவனும் குருபவனும் சேர்ந்துருக்கிறதால இவர் எப்பவுமே பளிச்சென்ற ஆடைகள் அணிவார். தன்னை அலங்காரம் பண்ணிக்கொள்றதில் கொஞ்சம் பிரியமானவர். எட்டில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு போராடி வின் பண்ணக்கூடிய அமைப்பு. ஒன்பதில் சூரியபவன் இருக்கிறதால மிகப்பெரிய அதிகார மையமாக இவர் எப்போவுமே இருப்பார். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் இவர் எப்படியாவது அடித்து பிடிச்சி பதவிக்கு வந்துடுறாரு. அது மாநில அரசுலேயும் சரி, மத்திய அரசுலேயும் சரி, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் லைம் லைட்டுக்கு வந்துடுறாரு. மிகப்பெரிய அதிகாரமிக்க பொறுப்புக்கு பதவிக்கு இவர் கை காட்டுறவங்க தான் பிரைம் மினிஸ்டர். இவங்களுடைய ஆதரவை வாங்கி தான் மத்தியிலே ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு, மிகப்பெரிய அதிகாரத்துக்கு இவர் வராரு. அதற்கு மிக முக்கிய காரணம் லக்னாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம். கூடவே புதனும் சேர்ந்திருக்கிறதால புத ஆதிபத்திய யோகம், மிக சிறந்த பேச்சாற்றல், மிக சிறந்த அறிவாற்றல், எதையுமே கால்குலேஷன் மைண்டு, எப்போவுமே திட்டமிட்டு செயல்படுத்துறதில் வல்லவர் இவர். அதே போல் பத்தில் சந்திரன் உச்சம். அதனால் வேர்ல்டு வைடாக இவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணார். இவர் அரசியல் மாத்திரமல்ல, பிஸ்னஸ் ரீதியாகவும் இவர் வந்து மிகப்பெரியவர். குறிப்பாக உணவு, பால், இந்த உணவுப் பொருள் சம்மந்தமான பேக்கிங் பிஸ்னஸில் சக்க போடு போடுது இவருடைய கம்பெனிகள். பால், பால்கோவா, ஸ்வீட்ஸு, ஹோட்டல்ஸு, இப்படி உணவு தொழிலில்
ஹோட்டல் தொழிலை, பேக்கேஜிங் சம்மந்தமான தொழிலில், இன்னும் பல வகையான முதலீட்டு தொழிலில் இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக வளம் வந்துட்டுருக்கார். இதற்கு மிக முக்கிய காரணம் வெளிநாடு கிரகமாகிய கடல் கடந்த பயணத்துக்கு, கடல் கடந்த தொழிலுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு அதிபதியாகிய சந்திரபவன் உச்ச வளர்த்திருக்கார். அதுவும் தொழில் சலத்திருக்கார், மிகப்பெரிய யோகம் அது. அதே போல் குருக்கு கேந்திரத்தில் சந்திரபவன் ஆட்சி உச்சம் பெறும்போது மிகப்பெரிய பட்டம் பதவி, மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய அந்தஸ்து, தேசிய அளவில் மிகப்பெரிய விஐபியாக ஒரு பெரிய பொறுப்புக்கு இவங்க வந்துடுறாங்க. நார்மலாகவே குருக்கு கேந்திரத்தில் 1-4-7-10 சந்திரபவன் அரம்பும்போது நல்ல பலன் தராரு. இதில் பலன் அறிவித்தேன்னு வந்த கதையாக குருக்கு கேந்திரத்தில் 4-ஆம் வீட்டில் சந்திரபவன் உச்ச பலன் பெறும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு பாப்புலாரிட்டி, அதிகாரமிக்க பதவி, தேசிய அளவில் பிரபலம், இவர் சொல்லி தான் பிரதமரை ஆட்சியில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ அதிகப்படியான ஒரு சக்தியை, ஒரு ஆளும் சக்தியை, அதிகாரத்தை இந்த கஜகஸ்தி யோகம் தருது. அந்த அதிகாரம் அரசியல் சம்மந்தமான அதிகாரம், அரசியல் சம்மந்தமான பவர் அப்படின்றத உச்சம் பெற்ற சூரியபவன் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி அதிகார கிரகங்களாகிய சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற மிக சிறப்பான ஒரு யோகத்தை அடைஞ்சு இவர் மிகப்பெரிய அரசியல் விவிஐபி, தொழில் விவிஐபி, தேசிய அளவில் பிரபலம், ஒரு மிக சிறந்த கிங் மேக்கர் அப்படின்னு பல விஷயத்தையும் சொல்லுது. அதே போல் லக்னத்தில் சனி சிறப்பவன் இருக்கிறதால அடுத்தவங்களை கவுத்து விடுறதுலேயும் ஒரு சிறந்த வல்லவர். ஏன்னா ஒன்றும் தெரியாத அப்பாவி, ஏன்னா இதையும் சொல்லி தானே ஆகணும், உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஆகிய என்டி ராமாராவ், சூதுவாது தெரியாதவர், ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு மனிதர், அவருடைய கட்சி எம்எல்ஏக்களை இவர் பக்கம் கரெக்ட் பண்ணி அவரை கீழே தள்ளி விட்டு இவர் பதவிக்கு வந்தவர். இதற்கு மிக முக்கிய காரணம் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். சனிபவன் லக்னத்தில் இருந்தாவே தன்னுடைய சுயநலத்துக்காக யாரையும் தள்ளிவிட பயப்பட மாட்டாங்க, யாரையும் கீழே தள்ளிவிட்டு அவங்களுடைய இடத்த அடைய தயங்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லை வரைக்கும் போவாங்க, அது மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இவருடைய ஜாதகம் பேசிக்காகவே சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று மிகப்பெரிய யோகம். குருபவன் 7-ஆம் வீட்டிலேருந்து லக்னத்தை பார்க்குறாரு, குருக்கு கேந்திரத்தில் சந்திரபவன் இருக்கார். இப்படி பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் நல்ல அமைப்பையும் பெற்றது தான் சந்திரபவன் நாயுடு அவர்களுடைய ஜாதகம். போன ஜென்மத்தில் அவர் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மாவில் அவர் சிறந்த கிங் மேக்கராக, அரசியல் பிரபலமாக, பல முறை ஆந்திராவை ஆண்ட, ஆளப்போகின்ற ஒரு மிகப்பெரிய அதிகார சக்தியாக அவர் ஆயிருக்கார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களை வந்துடுறேன். நன்றி அன்பில்லை.